ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, ரோமன் பிலாசபர் மார்க்கஸ் அரிலியஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் லைஃப் இஸ் வாட் அவர் தாட்ஸ் மேக் இட். அதாவது நம்மளோட லைஃப்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட எண்ணங்கள் உருவாக்குற ஒரு விஷயம்தான் சொல்லியிருக்காரு. நல்லதை யோசிச்சோன்னா நல்லது நடக்கும், கெட்டதை யோசிச்சோன்னா கெட்டது தான் நடக்கும். ஆனால் இந்த விஷயம் இவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் மனுஷங்களாக நம்மளால் வருத்தப்படாமல் ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்க முடியாது. நம்மளோட தாட்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜேஏ ஹேட்ஃபீல்ட்னு ஒருத்தர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, மூணு பேரை கூட்டிகிட்டு வந்தார். அந்த மூணு பேரோட மென்டல் எபிலிட்டி, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயம் வந்து அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல எந்த அளவுக்கு வித்தியாசத்தை கொண்டு வர போகுதுன்னு கண்டுபிடிக்க நினைச்சாரு. அதனால இந்த மூணு பேரையும் டைனமோமீட்டர்னு ஒரு டிவைஸை அவங்க கையில கொடுத்து பிரஸ் பண்ண சொன்னாரு. இது மூலமா அவங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சாரு. இவங்க மூணு பேரும் நார்மல் கண்டிஷன்ல இருக்கும்போது அவங்க அந்த டைனமோமீட்டரை பிரஸ் பண்ணி பார்த்தாங்க. அப்போ அதோட ஆவரேஜ் வந்து 101 பவுண்ட்ஸ் வந்தது. இதுக்கப்புறம் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அவங்க மூணு பேரையும் ஹிப்னோட்டைஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப வீக் ஆகிட்டீங்கன்னு அவங்கள நம்ப வச்சுட்டாரு. அவங்களே அவங்களோட மைண்டில் நம்மளோ வீக் ஆகிட்டோன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால, அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்க மைண்டுக்குள்ளே வந்ததுனால இப்போ அந்த டைனமோமீட்டரை அவங்க கையில் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப மூணு பேரோட ஆவரேஜ் வெறும் 29 பவுண்ட்ஸ் தான் வந்தது. அதாவது நார்மல் ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அதோட 1/3 கூட இந்த மனுஷங்க அவங்களோட மைண்டில் அவங்களே வீக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப வரவே இல்லை. இதுல இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்னன்னா, அந்த மூணு பேர்ல ஒரு ஆள் வந்து ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் வேற. அந்த ஃபைட்டரே வந்து என் கை வந்து ஒரு குழந்தை கை மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க மூணு பேருக்கு சூப்பர் பவர் வந்துருச்சுன்னு அவங்களை ஹிப்னடைஸ் பண்ணிட்டு இப்போ அந்த டைனமோமீட்டரை பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்றப்ப அதோட ஆவரேஜ் வந்து 142 பவுண்ட்ஸ்னு வந்தது. அவங்க மைண்ட் ஃபுல்லா பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்ததுனால அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து வீக்கா இருந்தப்ப விட 500% அதிகமாயிடுச்சு. இதுதான் நல்ல மென்டல் ஹெல்த்தோட பவர். ஆனா இன்னைக்கு இந்த மாடர்ன் டே உலகத்துல மனுஷங்களோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆனதுனால இன்னைக்கு நம்ம ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் புக்ல இருந்து இதே மாதிரி சில யூஸ்ஃபுல்லான லெசன்ஸை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க இப்ப இந்த புக்ல இருந்து இன்னும் சில யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, நோ ஒன் கிக்ஸ் அ டெட் டாக். 1929 ஒரு இவெண்ட் நடந்தது. அந்த இவெண்ட்டை பார்க்கறதுக்கு அமெரிக்காவோட முள முடுக்கல இருந்து எல்லாருமே சிக்காகோவுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா கரியரோட ஸ்டார்டிங்ல வெயிட்டர் வேலையும் மர வெட்டுற வேலையும் அப்புறம் ஒரு லாண்ட்ரியில சேல்ஸ்மேன் வேலை செஞ்சுட்டு இருந்த பையனை அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸோட பிரசிடென்ட்டாக மாத்திட்டாங்க. அதுவும் 36 வயசுல. அவரோட பேர் வந்து ராபர்ட் ஹட்ச்கின்ஸ். இதை பார்த்துட்டு வயசான ப்ரொஃபசர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இவரை போய் இவ்வளோ பெரிய காலேஜோட பிரசிடென்ட்டாக மாத்துறாங்களே, நம்ம இவ்வளோ காலம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளெல்லாம் இந்த பொசிஷனில் உட்கார வைக்கலன்னு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பையனுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அவனை ஏன் காலேஜ் பிரசிடென்ட் ஆகுறீங்கன்னு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவரை பிரசிடென்ட் ஆக்க யார் ஐடியா கொடுத்தாங்களோ அதையும் வேர்ஸ்டான ஐடியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் நியூஸ் பேப்பர்லலாம் கூட அவரை பற்றி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து ராபர்ட்டோட அப்பா கிட்ட கூட இப்படி எழுதிருக்காங்களே நீங்க அதை பாத்தீங்களான்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு ராபர்ட்டோட அப்பா ஒரே ஒரு பதில் தான் கொடுத்தாரு, நோ ஒன் கிக்ஸ் எ டெட் டாக். அதாவது வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் கிரிட்டிசிசம் அதிகமா கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில எதுவும் உருப்படியா பண்ணலனாதான் யாருமே நம்மளை கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. சோ உங்களுக்கு அதிகமா கிரிட்டிசிசம் கிடைக்குதுன்னா நீங்க உருப்படியா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் உங்களை பார்த்தவங்க ஜெலஸா ஃபீல் பண்றாங்க, நீங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க பண்ற விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுல ஃபால்ட் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. சோ யாராவது உங்களை இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா, நம்மளையே இப்படி சொன்னாங்க, நம்மளே அப்படி சொல்றாங்கன்னு அத பத்தி ஓவர் திங்க் பண்ணி நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறது டைம் வேஸ்ட் தான். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ ஒன் கிக்ஸ் எ டெட் டாக். நம்பர் 2, புட் எ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஆன் யுவர் வரிஸ். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்க ஒரு ஷேர்ல 5000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10% தான் என்னால ரிஸ்க் எடுக்க முடியும்னு நினைப்பீங்கன்னா, நீங்கள் அந்த ஷேரை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் 500 ரூபாவுக்கு மேலே கீழே போயிடுச்சுன்னா உடனே ஸ்டாப் லாஸ் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரை பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க விரும்பலை, உங்கள் பணம் உங்கள் கையில் திரும்ப வந்துடும். எப்படி இந்த ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஓவர் திங்க் பண்ணி வருத்தப்படுற டைம்லையும் ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆர்த்தர் டேல் காரணிக்கு வந்து ஒரு தடவை இந்த ஸ்டாப் லாஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் அவர் வருத்தப்படுறதை நிறுத்தணும்.
பேசுனாரு. காலேஜ்லலாம் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி சாப்பிடுவோமோ அதே மாதிரி டேல் கார்னகியும் அவர் லஞ்ச் சாப்பிட போகும்போது அவரோட ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இவர் லஞ்சுக்கு போயிட்டு அரை மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்பயுமே இருக்கிறாரு. எத்தனை வாட்டி அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாலும் அவரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல லேட்டா தான் வருவாரு. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த அரை மணி நேரத்துக்கும் அவரு சாப்பிடலாமா வேணாமா வருவாரா வரமாட்டாரான்னு இப்படியே வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. போனை பண்ணாலும் போனை எடுக்க மாட்டானேன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஸோ ஆத்தர் இதே விஷயத்த ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால இந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணோடனே இந்த ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணாரு. அவர் என்ன பண்ணார்னா, நேராக அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, எனக்கு லஞ்ச் முடிச்சுட்டு டெய்லியும் லேட்டாக போக முடியல, எப்பயும் போல ஒன்னா சேர்ந்து சாப்பிட ட்ரை பண்ணுவோம், ஆனால் நான் லஞ்சுக்கு போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ண முடியும், அதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சுன்னா நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன், ஏன்னா எனக்கு லேட் ஆயிடுதுன்னு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த 10 மினிட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டதுனால 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த சிச்சுவேஷன் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அவர் ஓவர் திங்கும் பண்ண தேவையில்ல. ஸோ எந்த விஷயங்களை பாதர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை நினச்சி ஓவர் திங்க் பண்ணிட்டு இல்லாமல் 10 நிமிஷத்துக்கு மேலே நான் வருத்தப்பட மாட்டேன்னு உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரை போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து வருத்தப்பட மாட்டாங்கன்றது கிடையாது, அவங்களும் வருத்தப்படுவாங்க, ஆனால் 10 நிமிஷத்துக்கு மேலே வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்டாப் லாஸ் ஆர்டரை போட்டுப்பாங்க. இந்த விஷயம் வந்து அவங்கள ரொம்ப நேரத்துக்கு ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்க விடாமல் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க வைக்க ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 3, டோன்ட் ட்ரை டு சா சாடஸ்ட். நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு ஜெனரலான பேட் ஹேபிட் இருக்கு. அது என்னன்னா, முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறது. ஆத்தர் வந்து நம்ம பாஸ்ட நினைச்சு ஓவரா வருத்தப்படுறதை விட பாஸ்ட்ல என்னென்ன மிஸ்டேக்ஸை பண்ணோமோ அதை அவாய்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம பாஸ்ட்ல நடந்ததை பத்தி யோசிக்கிறது ஸ்மார்ட்டா இருக்கும்னு சொல்றாரு. மற்றபடி வருத்தப்படுறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காதுன்னு தான் சொல்றாரு. இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, எழுதி முடிச்ச எக்ஸாம் நினச்சி வருத்தப்படுறதோ இல்லை ஆஃபீஸில் நடந்த பேடான எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத விட அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது தான் நமக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்க, ஆத்தர் நமக்கு புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஒரு தடவை ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் லேபுக்கு வர சொல்லியிருந்தாங்க. மேக்ஸ் டீச்சர் எதுக்குடா லேபுக்கு வர சொல்கிறாங்கன்னு அவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக தான் போனாங்க. மேக்ஸ் டீச்சர் வந்து கையில் ஒரு மில்க் பாட்டிலையும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பாட்டில் அவங்க வேகமாக அந்த லேப்ல இருந்து சிங்க்ல தூக்கி அடிச்சாங்க. இதுக்கப்புறம் அவங்க சத்தமா, நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பால் இப்ப சிங்குக்குள்ள போய் ட்ரைனேஜ்ல போயிடுச்சு, இது இப்ப கொட்டிடுச்சேன்னு அழுது எந்த பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா நீங்க என்ன அழுதாலும் அதுல இருந்து நமக்கு ஒரு டிராப் கூட திரும்ப கிடைக்க போறது இல்ல. இதே மாதிரி உங்களோட லைஃப்லயும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். சில பேர் மார்க் கம்மியா வாங்கியிருப்பீங்க, ரிவிஷன் டெஸ்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆயிருப்பீங்க. அந்த முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினைச்சு உங்களால இப்ப எதுவும் பண்ண முடியாது. அதை பத்தி நீங்க என்னதான் யோசிச்சாலும் எந்த சேஞ்சஸும் வரப்போறது இல்ல. ஸோ அதுக்கு பதிலாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்க ப்ரெசன்ட் மோமெண்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பாருங்க. அதுதான் உங்கள் லைஃப்லையும் ஃப்யூச்சர்லேயும் உண்மையிலே பாசிட்டிவ் சேஞ்சஸை கொண்டு வரும்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இல்லாமல் அவங்களோட கரண்ட் ரிசல்ட்ஸை நினச்சி வருத்தப்படாமல் ஃப்யூச்சரில் வரப்போகிற இம்பார்ட்டண்ட்டான ஃபைனல் எக்ஸாமை நல்ல ப்ரிப்ரேஷனோட ஃபேஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸை கெயின் பண்ணாங்க. அதாவது ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணி ஆக்ஷனில் இறங்கினாங்க. ஸோ இந்த பாயிண்டோட டைட்டிலில் சொல்கிற மாதிரி, ஆல்ரெடி மரத்தூளாக இருக்க மரத்தை நம்ம ரம்பத்தால் அறுக்க ட்ரை பண்ணக்கூடாது. அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி ஓவர் திங்க் பண்ணுறதை விட ஆக்ஷன் எடுக்கிறது பெட்டரான விஷயம். இதெல்லாம் வந்து ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் புக்கில் இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புக்கில் இருக்க சில யூஸ்ஃபுல்லான லெசன்ஸை ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்னொரு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.